இப்போ அண்ணாமலை கூட வந்து நாளைக்கு பாருங்க இவ்வளோ பேர் வரப்போகிறாங்க, முக்கியமான புள்ளிகள்லாம் ஏடிஎம்கேலேருந்து வரப்போகிறாங்க அப்படி இப்படின்னாரு. ரொம்ப நேரம் ஆச்சு, யாரும் வரல, இதை நாங்கள் ஒத்தி வைக்கிறோம், பிரதமர் வர்றார், பிரதமர் வர்றாருன்றது அப்போ தான் தெரியுமா, அது எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும், அது வந்து பொய்ன்னு தெரிஞ்சிருமே, அது ஃப்ராடுன்னு தெரிஞ்சிருமே, அதை பற்றினா கவலைப்பட மாட்டாங்க. அப்படியே தெரிஞ்சாலும் அதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க, கொஞ்சம் கூட கூச்சமே பட மாட்டாங்க, அவங்க எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஐயோ இவ்வளோ பெரிய தப்பாயிடுச்சு, இவ்வளோ பெரிய நமக்கு மேலே அசிங்கமாயிடுச்சு, கவலைப்படும். ஒரு ஒரு கட்சியும் அவர்களுடைய முன்னோர்களை இப்போ ஏடிஎம்கே எடுத்துங்க, அண்ணாவை சொல்லுவாங்க, எம்ஜிஆர் சொல்லுவாங்க, இப்போ ஜெயலலிதா சொல்லுவாங்க, அவங்களோட முன்னோடி தலைவர். மோடி வந்து அவங்களுக்குன்னு தலைவர் இல்லையா, இல்லை என்ன கணக்கு, இல்லை சொன்னால் அது கோட்சியை சொல்ல முடியுமா? இன்னொன்று சொல்கிறார் மோடி, தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவும் புத்திசாலிகள், புத்திசாலியாக இருக்கிறதுனால தான் நீங்கள் வர முடியலையா. எக்குத்தப்பாவும் ஒரு ஒரு எந்த ஒரு வரைமுறையற்றும் பேசுபவர்களுக்குத்தான் அங்கே சர்டிஃபிகேட். அப்படி பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு தான் முதல் சர்டிஃபிகேட் இருக்கும். ரிச்சராஜா இருக்கார் சார், உங்களுடைய அந்த சர்வே இருக்குல்ல, அதில் உங்களுக்கே முரண்பாடாக நிறைய விஷயங்கள். பிஜேபிக்கு இங்கே செல்வாக்கு இல்லை சார், யார் சொன்னாலும் நம்ப மாட்டான் சார், அதெல்லாம் விட்டுருவோம். உங்கள் கருத்து கணிப்பு படியே நீங்கள் தப்பு. அதுக்கப்புறம் வந்து மிக்ஜாம் புயலில் நீங்கள் காசு கொடுக்கல அப்படின்றது பதிஞ்சிருச்சு. கொடுக்காதது இல்லாதது நடக்காதது இப்படியாக தானே பதிஞ்சிருக்கு. அப்போ பயணிச்சது எப்படி கூடும், லாஜிக்கலாக கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அண்ணாமலைன்ற ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபிகர் இருக்கார். என்ன கரிஸ்மேட்டிக் ஃபிகர், இப்போ தாடி வச்சார் அதான். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சிவஞானம் இணைந்திருக்கின்றார், அவரை வரவேற்போம். வணக்கம் தோழர். ஒரு கட்சி அதனுடைய தலைவர் அதுவும் பிரதமர் அவர் வந்து ஒரு மாநிலத்துக்கு வராரு அப்படின்னா, அதுவும் தேர்தலை ஒட்டி தேர்தல் பரப்புரைக்காக வர்றாரு அப்படின்னா, அதற்கு முன்னரே வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது இருக்கும். அதாவது அந்த கட்சி அந்த மாநிலத்தில் முக்கியமான அரசியல் கட்சிகளோடு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள்லாம் அந்த மேடையில் ஏற்றுவது, அதுக்கப்புறம் வழக்கம் போல் அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் எல்லாருமே இந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாரும் கையெழுத்துக்கிட்டு நிற்பாங்க, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்து நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ஒன்று நடக்குமோ அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை, நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி எங்கள் தலைமையில் அமைச்சிட்டோம் இதோ வந்துருவாங்க அப்படின்னாரு. ஆனால் நேற்று நடைபெற்ற அந்த கூட்டத்தில் பார்க்கும் பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கட்சியினுடைய தலைவர்னு சொல்லக்கூடிய நபர்கள், அதாவது ஒரு பிரதான கட்சி ஒரு 3%, 4% குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், 3%, 4% ஓட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவரை கூட நம்ம பார்க்க முடியல, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அதே நேரத்தில் பாஜக வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 18% வாக்குகளை வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒரு ப்ரீ போல் சர்வே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த சர்வே ரிலீஸ் பண்ணுற அதே நேரத்தில் தான் இந்த கூட்டமும் நடக்குது. முதல்ல இந்த கூட்டத்திலேருந்து ஆரம்பிப்போம். இந்த கூட்டத்தில் எல்லாரும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வருவாங்க அப்படின்ட்டு. இனிமேலும் முக்கியமான கட்சிகள் பாஜகவில் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கா? அந்த கூட்டம் பற்றி நம்ம வந்து சொல்கிறோன்றது ஓகே. அந்த கூட்டத்தில் இந்த இவங்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகள்லாம் வந்திருக்கணும், அவங்க கையை தூக்கிட்டு நிற்கணும், அதான் கரெக்டாக. அவங்களுக்கு பாவம் வரலை யாரும். இப்போ அண்ணாமலை கூட வந்து ஒரு இதாக அறிவிச்சார், நாளைக்கு பாருங்கள் இவ்வளோ பேர் வரப்போகிறாங்க, முக்கியமான புள்ளிகள்லாம் ஏடிஎம்கேலேருந்து வரப்போகிறாங்க அப்படி இப்படின்னாரு. 1:30 அந்த அம்மா வானதி சீனிவாசன் போய் கேட்கும்போது, இப்போ 1:30 ஆகுது, 5:00 ஒரு பெரிய கூட்டம், நீங்கள் இன்னும் 4 மணி நேரம் பொறுக்க மாட்டிங்களா அப்படின்னாங்க. 4 மணி நேரம் பொறுத்தாச்சு, 5 மணியாக ஆச்சு. 5 மணிக்கு திரும்பி அதே நிருபர்கள் போய் பார்த்தா ரொம்ப நேரம் ஆச்சு, யாரும் வரலன்னொடனே எல்முருகன் ரொம்ப கடுப்பாகி, இதை நாங்கள் ஒத்தி வைக்கிறோம், பிரதமர் வர்றார், பிரதமர் வர்றாருன்றது அப்போ தான் தெரியுமான்னு தெரில. 1:30 5:30 தெரிஞ்சிருக்கும், 1:30 தெரிஞ்சிருக்கணும், முதல்ல அவர் ஏற்கனவே பிரதமர் வர்றது தான். அதுக்கு அடுத்த நாள் அந்த கூட்டம் நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்க அவ்வளோதான், அவங்க ஏதோ ஒன்று எதிர்பார்த்துருக்காங்க, அது ஒன்றும் நடக்கலை. அதுக்கு பதிலுக்கு இவர் அந்த அம்மன் அர்ஜுனன்னா அவர் கிளம்பி டக்குன்னு பிஜேபியில் இருக்கிறதே 4 MLA தான், அதில் 2 பேர் இங்கே வரப்போகிறாங்க. அவர் 2:45 ஒரு டயத்தை சொன்னார், இவங்க 1 டயத்தை சொன்னார், அவர் 1 டயத்தை சொன்னார், அந்த 2:30 இன்ன வரைக்கும் வரல, மறுநாள் ஆகிப்போச்சு. எடப்பாடிக்கிட்ட போய் கேட்டால் வந்தால் நல்லது, அவருக்கு தெரியாமல் இவரே சொல்லிட்டாரா என்ன, அது அந்த கட்சியில் தான் அவர் இருக்கார். அது ஒரே குழப்பம் சார். அது வந்து நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது இவங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்து இவங்க கையை தூக்கி நிற்கிறதுன்றது அது பிஜேபியே எதிர்பார்த்துருக்காது. பொதுவாக வந்து ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா, இது வந்து ஒரு பொதுவாக அரசியல் கட்சினா இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள்
கூட்டணி வந்து ஏதோ ஒரு கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி அவர்களால் அதெல்லாம் பொதுவாக இருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளுக்கு பொருந்தும். பாஜகவுக்கு பொதுவாக இருக்கிற எதுவுமே பொருந்தாது, அதில் எதுவும் பொருந்தாது. அவங்க எதை வேணாலும் பேசுவாங்க, எவ்வளோ நேரம் அது தாக்கு பிடிக்கும் அப்படின்றத பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. இப்போ ஒரு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, அது எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கும், அது வந்து பொய்ன்னு தெரிஞ்சிருமே, அது ஃப்ராடுன்னு தெரிஞ்சிருமே, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அப்படியே தெரிஞ்சாலும் அதுக்கும் கவலைப்பட மாட்டேன். சண்டிகரை பாருங்கள், அங்கே என்ன நடந்துச்சு, ஒரு மேயர் தேர்தல் நடந்துச்சு, அங்கே வந்து ஒரு பிரச்சனை, அது ஒழுங்காக ஓட்டு போடலை அல்லது வந்து அதில் தேர்தல் அதிகாரியே ஊழல் இப்படின்ற மாதிரி கடைசியில் நீதிமன்றம் சொல்லி இன்றைக்கி ஆம் ஆத்மிக்காரர் வந்து மேயர் ஆயிருக்கார். இதை பற்றி கேட்டு பாருங்களேன், கொஞ்சம் கூட கூச்சமே பட மாட்டாங்க. அவங்க எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஐயோ இவ்வளோ பெரிய தப்பாயிடுச்சு, இவ்வளோ பெரிய நமக்கு மேலே அசிங்கமாயிடுச்சு, கவலைப்பட மாட்டாங்க. அதனால் அந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற எதிர்பார்ப்பு நீங்கள் வேணால் எதிர்பார்க்கலாம், பிஜேபிக்காரங்களே இதை பற்றி எதிர்பார்த்துருப்பாங்களாம், அவங்க வேணால் எதிர்பார்த்துருப்பாங்க, இவர் வருவார் அவர் வருவார்னு எதிர்பார்த்துருப்பாங்க, எதுவும் நடக்கலை. பாஜகவிலிருந்து அதிமுக வெளியேறினதற்கான உடனடி காரணம் அப்படின்னு சொன்னால் ஜெயலலிதா அவர்கள் தொடர்பாக அண்ணாமலை தெரிவித்த கருத்து. அவர் ஜெயலலிதா வந்து ஒரு ஊழல்வாதி அப்படின்ற பொருள்படக்கூடிய வகையில் அண்ணாமலை தெரிவித்த கருத்து. அதற்கு பிறகு அந்த கூட்டணியிலிருந்து வெளில வராங்க. உடனடி காரணமாக அது அமைந்தாலும் வெளியில் வந்து பல காரணங்களை இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பாஜக மதவாத கட்சியாக கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க அதிமுக, அதனால நாங்கள் வெளில வந்துட்டோம்னு இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு 4.5 ஆண்டுகளாக அவங்களுக்கு அது தெரியாமல் போயிடுச்சு பாவம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நேற்று பிரதமர் வந்து ஜெயலலிதா அவர்களே புகழ்ந்து பேசுறாரு மேடையில். இது அண்ணாமலைக்கு தெரிந்து நடந்திருக்குமா இல்ல தெரியாம நடந்திருக்குமா, என்ன நடக்குது புரியலையே? அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு முதுகுல தட்டினாரு மோடி. அப்ப அண்ணாமலை என்ன நினைச்சிருப்பாரு, நம்ம வந்து ரொம்ப நம்மளதான் பாராட்டிட்டாரு நினைச்சிருப்பாரு. இவர் பேசுறவொடனே கண்டிப்பா அதிர்ச்சி ஆயிருந்தாலும் அதிர்ச்சி ஆயிருக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்கிட்ட போய் சொல்லிட்டா சொல்லி பேசியிருப்பாரு. அதுல ஒரு பெரிய காமெடி என்னன்னா, அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில தான் அந்த பேட்டி. டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்காரன் வந்து கேட்கிறான், இவர் ஊழல் எதிர்ப்பில் வந்து பயங்கர நான் தாண்டா பெரிய ஹீரோன்னு பேசிக்கிட்டு இருக்காரு, டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னாரு அதுன்னாரு இதுனாரு பயங்கரமாக பரபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் 2வது ஃபைலை வெளியிட போகிறேன் அப்படின்றத அந்த பேட்டி. அந்த பேட்டியில் ஊழலை பற்றி ரொம்ப தீவிரமாக பேசுகிறாரு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்காரங்களை பாருங்கள், ஊழலை பற்றி தீவிரமாக பேசுகிறாருன்னா இவர் ஏடிஎம்கே கூட இப்போவோ அப்போவோ கொஞ்சம் ஒன்று ஒட்டும் உறவுமா ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கிற நேரம். இன்னொன்று, ஏடிஎம்கே வச்சு தான் தமிழ்நாட்டில் வாழ முடியுன்ற கண்டிஷனில் இருக்காங்க. அது மோடிக்கு தெரிஞ்சதுனால தான் நேற்று எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பார்த்துட்டு போயிட்டார். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது டைம்ஸ் ஆஃப் இந்தியாக்காரங்க வந்து இவர்கிட்ட போய் அவங்க என்ன அண்ணாமலை மேலே கோபமோ அவங்க வாட்டுக்கு ஒரு கேள்வியை கேட்குறாங்க, நீ ஊழலை பற்றி ரொம்ப தீவிரமாக பேசுகிறீங்கன்னு. குறிப்பாக 1991-96 காலகட்டம் தமிழ்நாட்டினுடைய ஊழல் வரலாறு, ஊழல் அப்படின்னா அதுதான் ரொம்ப ஒஸ்ட்டு பீரியடு, அதுதான் மிக மோசமான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்குறாரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா. எப்படி ஒரு கேள்வி, 1991-96 அவங்களும் பாருங்கள் பேரை சொல்லாமல் 1991-96 இந்த மாதிரி தான் முதலமைச்சர். அப்போ தான் அந்த ஊழல் பிரச்சனை, அதுதான் வந்து கடைசியில் அவங்க உள்ளே போகிற அளவுக்கு வந்து காரணமாக வந்து மாறிச்சு. சொத்து குவிப்பு வழக்குன்றது அதுதானே. தமிழ்நாட்டை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ரஜினி அவர்களே வந்து சொல்ல, அவராலேயே பாவ முடியல, அவராலேயே முடியாமல் சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை வந்து அப்படிப்பட்ட ஒரு இது, அதை வந்து இவர் மறுக்க முடியுமா? கோர்ட்டில் தீர்ப்பு, ஏன் ஊழல் ஊழல்னு யாரை வேணாலும் குற்றஞ்சாட்டலாம், அது வந்து முறைப்படி வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அது வந்து கேஸ் நடந்து அதில் சாட்சிகள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் சாட்சிகள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு கடைசியில் தீர்ப்பு சொல்லியாச்சு, இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு. ஒரு தடவை வந்து டான்சி வழக்கில் வந்து இதே மாதிரி குற்றவாளின்னு சொல்லி அவங்க முதலமைச்சர் பதவி இழந்து ஓபிஎஸ் அந்த நேரத்தில் வந்து கொஞ்ச நாள் வந்து முதலமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் 2வது இவங்களும் வந்து அதே மாதிரி பதவி இழந்தாங்க. அதற்கு பிறகு வந்து ஒரு அப்பீல் போனாங்க, அந்த அப்பீலும் வந்து கடைசியில் வந்து தீர்ப்பு வந்து அந்த நேரத்தில் இருந்தம்மா இல்லை இவங்க காலமாயிட்டாங்க. அது ஆனால் அதுதான் அதை வந்து இவரால் மறுக்க முடியாது. 1991-96 பேரை சொல்லாமல் சொன்னாலும் இவரால் மறுக்க முடியாது, ஏன்னா இவர் ஊழல் எதிர்ப்பு ஹீரோவாக வந்து தன்னை காட்டிக்கொள்ள விரும்புகிறார், வேறு வழி இல்லை, மாட்டிக்கிட்டார். அதை வந்து எப்படி நாசுக்கா சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் வந்து முன்னாள் முதலமைச்சர்கள் பல பேர் வந்து இந்த மாதிரி அதை பாருங்கள் சேர்த்து ஒன்றா சொல்கிறதில்ல, பல பேர் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் இருந்திருக்காங்க. அதில் வந்து சில முன்னாள் முதல்வர்கள் இந்த மாதிரி வழக்குலையும் சிக்கி தண்டனையும் பெற்றிருக்காங்க. முன்னாள் முதல்வர்கள்னால் எத்தனை பேர், ஊழல் வழக்கில் ஒருத்தர் தானே, தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்திலே ஒருத்தர் தான். அந்த பேரை சொல்லாமல் சொன்னால் ஏடிமிக்காரங்க யாரை சொல்கிறேன்னு தெரியாதா? அப்போ அவங்க இப்போவும் நம்ம அமைதியாக இருந்துட முடியாது, அவங்க நிலைமை பாவம். எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கலாம், சிஏஏ சட்டம் கொண்டு வந்தால் அமைதியாக இருக்கலாம், ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தால் நாங்கள் ஓட்டு போடலாம். அந்த அம்மாவை பற்றியே சொல்லிட்டா
அப்பவும் அமைதியாக இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய கூட்டணி தர்மத்தை நம்ம காப்பாற்ற வேணாம் அப்படின்னு கூட்டணி தர்மத்தை அண்ணாமலை மீறிட்டார். அவர் ஊழல் எதிர்ப்பை பற்றி சொல்லும்போது கூட்டணி தர்மத்தை மீறிட்டார் ஜெயக்குமார் சொல்லி அவர் பெரிய பிரச்சனையாகி போய் அவர் கிடச்சி அப்படிப்ப சொல்லி அண்ணாமலை இவ்வளவு தீவிரமாக இருந்தது மோடிக்கு தெரியும். அண்ணா தெரியும், மோடி பேச போகிறது வேணா அண்ணாமலைக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ அண்ணாமலைக்கு அதிர்ச்சி தரக்கூடிய அதிர்ச்சி தான். ஆனால் அதிர்ச்சினா அதை தான் நான் முதல்ல சொன்னேன் சார், இவங்களுக்கு அதிர்ச்சியோ கேவலமோ எதுவுமே இருக்காது சார், டக்குனாவோ அப்படி பெரிய ஞானிகள் அவனுக்கு எப்படின்னா. ஆமாம், ஜென் நிலைக்கு போயிடும். அவன் நடந்தாவோ நடந்துச்சு நடந்துருச்சு அவ்வளோதான், என்ன பண்ண முடியும். அப்படி ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க அவங்க எல்லா ஊர்லேயும். இப்போ அவங்களுக்கு வந்து எந்த விதமான தார்மிக ஏப்பா இவ்வளோ பெரிய கேவலமாகி போச்சு எதை பற்றியும் கவலைப்படணும். அப்படிதான் நேற்று ஒரு மிகப்பெரிய அவமானத்தை வந்து பொறுத்துக்கிட்டு இருந்திருக்கிறார் அண்ணாமலை. அவமானமாக கூட கருத மாட்டாங்க சார், அது ஒரு கேஷுவலாக ஒன்று நடந்துருச்சு அவ்வளோதான். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும், அவ்வளோதான். அவன் கதை அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அப்போ இவர் வந்து இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமானது, இதை விடுங்க அண்ணாமலை பாவம், அவரை விடுங்க மோடி வந்து இப்படி ஏன் பேச வேண்டும், அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமான கேள்வி. அதை தான் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் வரலாற்றில் வந்து ஒரு புது மாதிரியான கட்சியாக தான் இருக்குது. நான் முதல்ல சொன்னேன்ல கூட்டணிகள்லாம் இப்படி சேர்ந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன சொன்னேன், இது மாதிரி அப்படிலாம் அதெல்லாம் எல்லா கட்சியிலையும் எதிர்பார்க்கலாம் சார், இவங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு புது மாதிரியை பாருங்கள். உதாரணத்துக்கு திமுக இருக்குது. திமுக வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறாங்க, ஒரு திமுக தலைவர் பேசுகிறாரு அல்லது சாதாரண பேச்சாளர் பேசுகிறார். அப்படின்னா இவருடைய முன்னோர்கள் இந்த கட்சியை வளர்த்தவர்கள், இது பண்ணவர்கள், இந்த கட்சிக்கு தத்துவத்தை கொடுத்தவர்கள், கொள்கையை கொடுத்தவர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. பெரியார் ஆரம்பிப்பாங்க, அண்ணாவை சொல்லுவாங்க, கலைஞரை சொல்லுவாங்க, இப்படி இந்த கட்சிக்கு கூட இவங்கெல்லாம் முன்னாடி தலைவர்கள். வாசன் போய் சேர்ந்திருக்காரு இருக்கட்டும், அவர் என்ன சொல்லுவார், காமராஜரை சொல்லுவார், மூப்பனாரை சொல்லுவார், இந்த முன்னோடி தலைவர்கள். இப்படி ஒவ்வொரு கட்சியும் அவர்களுடைய முன்னோர்களை இப்போ ஏடிஎம்கே எடுத்துங்க, அண்ணாவை சொல்லுவாங்க, பெரியாரை சொல்லுவாங்க, அவங்க அண்ணா பெரியார் கொள்கைப்படி நடக்கிறாங்களா நடக்கிறேன்னு ரெண்டாவது ஆனால் சொல்லுவாங்க, சொல்லிட்டு எம்ஜிஆரை சொல்லுவாங்க, இப்போ ஜெயலலிதா சொல்லுவாங்க, அவங்களோட முன்னோடி தலைவர்கள். மோடி வந்து அவங்களுக்குன்னு தலைவர் இல்லையா, இல்லை என்ன கணக்கு, இல்லை சொன்னால் அது கோட்சியை சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதுன்றதுனால சொல்லாமல் விட்டாரா, அப்புறம் யாரோ ஒரு உபாத்தியாயர் யாரோ ஒருத்தர் பேர் இருப்பார் அவரை சொல்ல முடியுமான்னு விட்டாரா என்னன்னு கணக்கு தெரில. சரி, வாஜ்பாய் அத்வானியவாது எம்ஜிஆரே ஜெயலலிதாவின்னு சொல்லிட்டு போகிறார். எம்ஜிஆர் வந்து இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கல்வியில் வந்து ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை இது பண்ணார், கல்வி நிறைய பேருக்கு கொடுத்தாரு, அந்த சுகாதார திட்டத்தை இது பண்ணார், அந்த திட்டத்தை இது பண்ணார், இந்த திட்டத்தை இது பண்ணார். இப்போ அந்த கட்சி பேர் அண்ணா திமுக, அது தெரியுமா தெரியாதா? அண்ணா திமுகன்னா என்ன, அண்ணாங்கிறவர் உனக்கு நேர் எதிரானவர், உன் கருக்கைக்கும் உன் கருத்துக்கும் நேர் எதிரானவர். இன்னொன்று இந்த கல்வி வளர்ப்பு, கல்வியை வந்து கல்வியோ ஏதோ கொடுத்தாங்க, சுகாதாரத்தை கொடுத்தாங்க, தமிழ்நாட்டில் எப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதை உருவாக்குறதுக்கான அந்த கருத்தும் அந்த கொள்கையும் அது வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் வர்றது. இவங்களையெல்லாம் படிக்க வைக்கணும் அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து கொள்கை அடிப்படையில் வர்றது, அது வந்து நீதி கட்சி காலத்திலேருந்து வர்றது. எல்லோரும் படிக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே படிக்கிறது, ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே படித்தால் வந்து அது வந்து சமூக நீதி சமநீதியாக இருக்காது, சமூக நீதியாக இருக்காது, சம நீதியாக இருக்காது அப்படின்றதுக்காக நீதி கட்சி காலத்திலிருந்து, அதற்கு பிறகு பெரியார் வர்றாரு, அண்ணா வர்றாரு, எல்லோரையும் படிக்க வைக்க வேண்டும் என்பது ஒரு கொள்கை அடிப்படையில் வர்றது. அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துலேருந்து எதுக்கு இங்கே வெள்ளையடிக்க வர்றாங்க, உத்தரப்பிரதேசத்துலேருந்து எதுக்கு உடல் உழைப்புக்காக தொழிலாளர்கள் வர்றாங்க, அவங்களெல்லாம் நீங்கள் படிக்க வச்சிருக்கணும்ல. அப்போ அதை படிக்க வைப்பது என்பது இருக்குல்ல, அது கொள்கை அடிப்படையில் வர்றது. எம்ஜிஆர் செஞ்சாருன்னு இல்லை, அது வழி வழியாக வந்தது. அதற்கு பிறகு ஜெயலலிதா அதே வழியில் அவங்களும் சில வேலைகளை செஞ்சுருப்பாங்க, நீங்கள் பாராட்டுங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் பாராட்டுவதனுடைய நோக்கம் என்ன, இந்த கொள்கை அடிப்படையில் நீங்கள் பாராட்டலை. இந்த எம்ஜிஆருக்கும் இந்த ஜெயலலிதாவுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பு ஓட்டுகளாக இருக்கக்கூடிய கூட்டம். அந்த கூட்டத்தை அந்த வாக்குகளை வாங்குறதுக்கு சுலபமான வழியை நீங்கள் கையாளுறீங்க. ஏன்னா எடப்பாடி வெளியே போயிட்டார், அவர் கூட கூட்டணி வச்சு அந்த ஓட்டுகளை வாங்க முடியாது. நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க, இப்படி ஏதாவது ட்ரை பண்ணலாமான்னு பார்க்குறீங்க. அப்படி வந்து அவரை பாராட்டிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நீங்கள் நம்புகிறீங்க, அது இங்கே நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எம்ஜிஆர் என்கிற நபர், அவர் ஒரு நடிகராக இருக்கலாம் அதெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவர் ஒரு நபர் இருக்கார், அவர் வந்து இங்கேருந்து திமுக விட்டுட்டு வெளியே போகிறார் அப்படின்னா அவர் ஒரு ஸ்ட்ரக்சரோடு வெளியே போகிறார். ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒரு கூட்டமே
அந்த ஸ்ட்ரக்சர், கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அண்ணா பெரியார் அவர்கள் சொன்ன கொள்கைகள் அது எந்த அளவுக்கு அமல்படுத்துறாங்க அப்படின்றது ரெண்டாவது. அண்ணா இசம்ன்ற ஒரு கொள்கை புத்தகத்தை வெளியிட்டார், அதோட போறாரு. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து 50% ஒதுக்கிடுன்னு தப்புன்னு சொல்லிட்டார் சார். அவர் என்ன பண்ணிட்டாரு, பாவம் தெரியாம விவரம் தெரியாம திடீர்னு வந்து 9,000 ரூபா வருட வருமானம் இருப்பவர்கள் யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டான், பொருளாதார அளவுகள் படி வந்து நீங்க பிசி எம்பி பிசி எப்சியை வந்து பாருங்க, எவனும் சொல்லி கொடுத்தான்னு தெரியல. அதாவது சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு தான், பேக்வேர்டு அப்படின்றது தான் முத முதல்ல இடஒதுக்கீடு சட்டத்தின்படி முதல் முதல்ல வந்த அரசியல் சட்ட திருத்தத்தின்படி அதான். இவர் எக்கனாமிக்கலே கிடையாது, அங்கே எக்கனாமிக்கல்னு போட்டால் எல்லாரும் வந்துடுவான். அப்போ வந்து இவர் பாட்டுக்கு விவரம் தெரியாமல் என்ன பண்ணிட்டாரு, 9,000 வருமானத்திற்கு மேலே இருப்பவர்கள் எல்லாம் ஃபார்வேர்டு, 9,000 வருமானத்துக்கு கீழே இருக்கிறவர்கள்லாம் பேக்வேர்டுன்னு அறிவிச்சு அது பெரிய குழப்பத்தை உருவாக்கிடு. ஆள் ஆளுக்கு பல கேள்வியை கேட்க ஆரம்பிச்சான், இப்போ நான் ஒரு விவசாயி, எனக்கு இந்த வருஷம் வந்து நல்லா மழை பெஞ்சு, எனக்கு மகசூல் வந்துச்சு, 9,000 மேலே போச்சு, இந்த வருஷம் நான் ஃபார்வேர்டு, அடுத்த வருஷம் எனக்கு மழை வரலை, அப்போ நான் அடுத்த வருஷம் பேக்வேர்டாடான்னு கேட்டேன். ஒரு அம்மா கேட்டுச்சு, ஒரு அம்மா நான் பொதுக்கூட்டத்தில் நான் சின்ன வயசில் கேட்டிருங்க இதை, ஒரு அம்மா அவங்க பேரெல்லாம் மறந்துட்டேன், அவங்க வந்து கேட்டாங்க, எங்க என் பையன், ஒரு பையன் வந்து இப்போ தான் ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கப்பல, அந்த தொழிலில் ரொம்ப கடுமையான வருமானம் வருது, இன்னொரு பையன் டாக்டராக இருக்கான், அவனுக்கு 9,000 மேலே வருது அவன் ஃபார்வேர்டு, இவனுக்கு 9,000 கீழே வருது இவன் பேக்வேர்டு, ஏன் நிலைமை பெரிய ஆக்வேர்டு இருந்துச்சு. இந்த மாதிரி பல்வேறு விமர்சனங்கள் வந்த உடனே எம்ஜிஆர் பார்த்தார், என்னப்பா இது பெரிய கேவலமாக போச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணார், இடஒதுக்கீடை வந்து திரும்ப அந்த பொருளாதார அளவில் தூக்கிடுவோம், பழைய இடஒதுக்கீடுக்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எவ்வளவு இருந்துச்சு, 32 என்னமோ 31 இருந்துச்சு, 50 கூடுதலாக்கி விட்டார். அப்போ நீங்கள் இது ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சரை விட்டு யாருமே மீற முடியாது, இதுல இருந்து விலக முடியாது. ஏன்னா அந்த கொள்கையின் அடிப்படையில் நாங்க பயணிக்கிறோம்ன்றத காட்ட வேண்டிய தேவை, காட்ட வேண்டிய தேவை. ஒரு தலைவரோ அல்லது ஒரு கட்சியோ இந்த சமூகம் தான் சார் உருவாக்குது, இந்த கட்சியோ அல்லது அந்த சமூகத்துக்கு ஒரு தேவை ஏற்படும், அந்த தேவையை சரியாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கட்சியை அதுவே கண்டுபிடிக்கும், அதுவே ஒரு தலைவனை கண்டுபிடிக்கும். அந்த சமூகத்தினுடைய தேவைகளை சரியாக பூர்த்தி செய்யும் வரைதான் அவங்க உயிரோடு இருப்பாங்க அல்லது உயிர்ப்போடு இருக்க முடியும், இல்லைன்னா காணாம போயிடுவாங்க. இப்போ இவருக்கு அறவுறையாக இது புரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல மோடிக்கு. இந்த கதையை சொன்னாதான் ஆகும், எம்ஜிஆரை சொல்லுவோம், ஜெயலலிதா சொல்லுவோம், அது எப்படி சொன்னால் உடனே வந்து உங்களை நம்பிடுவாங்களா என்னன்னு புரியலை. அல்லது எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்கிறது வந்து எடப்பாடி சொல்கிறத விட மோடி சொல்கிறது பெரிய விஷயம், அதனால் அவர் ஓட்டு போட்டுருவோன்னு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. சம்பந்தம் இல்லாமல் சார், இவர் எம்ஜிஆர் வந்து ஒரு மலையாளி அங்கேருந்து வந்தார், ஆனால் அவர் தமிழ்நாட்டிலே தான் வந்து ரொம்ப காலமாக, தமிழ்நாடு தான் அவருடைய சொந்த மாநிலம் மாதிரி இருந்துச்சு, அவர் வந்து இங்கே தான் வந்து தமிழராகவே தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த தமிழர்கள் வந்து புரிந்து கொண்டு தமிழர்கள் வந்து இது பண்ணி அவர் வந்து படங்கள் திரைப்படங்களில் வந்து அவர் பேசின கொள்கைகள், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனுடைய பாட்டு, அவர் நடித்தது நடிப்பு எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லவர், இவர் நம்மளை ஆளுவதற்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஓட்டு போட்டு இது பண்ணாங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குன்னா அதை அவங்க ஒரு கட்டத்தில் நம்புகிறாங்க. நீண்ட காலமாக ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வந்த ஒரு விஷயத்தை நீங்கள் படக்குன்னு வந்து ஒரு அவர் ரொம்ப சிறந்தவர், அவரை போய் நான் கண்டியில் இலங்கையில் நான் கண்டிக்கு போனேன், அப்போ இவர் இங்கே தான் பிறந்த, இப்போ அவர் அங்கே பிறந்தாருன்றது பல பேருக்கு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கே தெரியும், இதை சொல்லணுமா என்ன இப்போ ரொம்ப அவசியமா, அவர் தமிழ்நாட்டுக்காரர் தமிழர்ன்ற அளவுக்கு இவங்க நினச்சிட்ருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் இலங்கையில் வந்து கண்டியில் நான் போய் பார்த்துட்டு வந்தேன், அவர் பிறந்த இடத்த பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஜானையம்மாக்கே இது தெரியுமா, இல்லை அவருடைய வளர்ப்பு மகனுக்கு தெரியுமா, வந்து அவங்க ஆட்களுக்கெல்லாம் தெரியுமான்னு என்னென்னு தெரியல, இவர் பாட்டுக்கு அடிச்சு விட்றாரு, போய் நான் வந்து அதை பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்கு சொல்லணும், இப்போ யார் கேட்டால், அப்போ உங்களுக்குன்னு ஒரு தலைவரோ உங்களுக்குன்னு ஒரு கொள்கையோ இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த தலைவரை வேணால் சொல்லிட்டு போங்க, தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள், ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு, இந்த கல்வி வளர்ப்பு அது இது இதுக்கெல்லாம் ஒரு செட்டப் யார் போட்டு கொடுத்தது, நீங்கள் போட்டு கொடுத்தீங்களா, உங்களுக்கு நேர் எதிரான கருத்துக்களை வைத்திருந்த ஒரு கொள்கையை வைத்திருந்த ஒரு இயக்கம் போட்டு கொடுத்துச்சு, அதை நீங்கள் பாராட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டீங்க, அதான் உண்மை சார். கரெக்டாக 100 வருஷம் சார், 100 வருஷத்திற்கு முன்பு தான் ஜனசங்கமும் உருவாகுது, அதே 100 வருஷத்துக்கு முன்பு தான் நீதி கட்சியும் உருவாகுது, இந்தியாவிலே 2 தத்துவம் தான், ஆர்எஸ்எஸ் அவங்களும் ஆர்எஸ்எஸ் உருவாகுறாங்க, இவங்களும் உருவாகுறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாருக்கும் கல்வியை கொடு, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டும் கொடுக்காத, ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு மட்டும் தான் படிச்சுக்கிட்டு இருக்கு, அதனால் எல்லாருக்கும் கொடு, எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம், இடஒதுக்கீடு அது இதுன்னு இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அது அப்படி இருக்க முடியாது, எல்லாரும் இந்து மதமாக இருக்கணும், மற்ற மாநிலத்து மற்ற மதத்துக்காரங்களாம் இந்த நாட்டை விட்டு போகணும்,
ஒரு அகண்ட பாரத தம்பி அப்படின்னு ஒரு கொள்கையோட ஒரு கோட்பாடோட ஒருத்தவங்க உருவாகிறாங்க. அதுதானே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்போ நீங்கள் உங்களுக்கு நேர் எதிரான ஒரு அதான் பார்த்தீங்களா, இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க சார். நான் என்ன சொல்கிறேன், நீ ஓன் கொள்கையிலையாவது உறுதியாக இருக்கணும்ல. நீங்க இதை சொல்லும் போது தான் தோணுது, என் மண் என் மக்கள் அப்படின்ற அந்த யாத்திரையை அவர் தொடங்கும் போது சொன்ன விஷயங்களை இப்போ ஒன்றுனா ஞாபகம். நான் வந்து வெறும் ஒரு கட்சிக்கு எதிராக இதை தொடங்கலை, தமிழ்நாடு ஊழல் மழிந்து போய் கிடைக்கிறது, அப்போ யார் யாரெல்லாம் ஊழல் செய்தாங்களோ அவங்க எல்லாரையும் எதிர்த்து தான் இந்த யாத்திரை. யாத்திரையினோட இறுதியில் அவர் சொன்னார், யாத்திரையோட இறுதியில் மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் புரியக்கூடிய வகையில் இந்த ஊழல் எல்லாத்தையும் அம்பலப்படுத்துவேன், அது எல்லா கட்சியும் அப்படின்னாரு. அவர் ஒரு கட்சி மட்டும் சொல்லலை, திமுகன்னு மட்டும் சொல்ல எல்லா கட்சியும்னாரு. அப்படிப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான அந்த நபர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட யாத்திரையினுடைய முடிவுல வந்து பேசும்பொழுது குற்றச்சாட்டுக்குள்ளானவர்களே புகழ்ந்து பேசுறாரு. ஏ ஒன்று சார், அது அதோ அண்ணாமலை திருப்பியும் சொல்றாரு ஏ ஒன்றுன்னு. அவர் கிண்டலை பாருங்க, அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து அந்த அம்மாவை பற்றி நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே, இதனால் ஏடிஎம்கே வந்து இப்போ உங்களை எதிர்த்து தீர்மானம் போட்டாங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார், நான் பொதுவாக தான் சொன்னேன், பொதுவான நான் எனக்கு ஊழல் எதிர்ப்பு அப்படின்றது என்னுடைய கொள்கை போக்குவரத்து, நான் அதனால் வந்து பொதுவாக தான் சொன்னேன், ஆனால் என்ன பண்ணுறது கோர்ட் வந்து ஏ ஒன்று தானே சொல்லியிருக்குன்னு கிண்டலாக சொல்கிறார் சார். அந்த ஏ ஒன்று உன் தலைமை பாராட்டிட்டு போயிட்டாரே. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, முதுகில் ரெண்டு தட்டு தட்டிட்டு அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து பக்கத்தில் வந்து உட்காரும்போது முதுகில் ரெண்டு நல்லா தட்டு தட்டுவார், தட்டிட்டு ஒருவேளை நினைச்சாரா என்னமோ தெரியல, இந்த தட்டிட்டாங்க போய் சொல்ல போறேன்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, போடி தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவும் புத்திசாலிகள், புத்திசாலியா இருக்கிறதுனாலதான் நீங்க வர முடியலையா, என்ன கணக்கு அது, தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புத்திசாலிகள், இப்ப புத்திசாலிகள் எப்படி வச்சிருக்காங்க உங்களை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்போ அண்ணாமலை இந்த ஓராண்டு ஒரு இந்த இந்த அவர் குறுகிய காலமாக இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல அவர் தன்னை ஒரு தலைவராக வளர்த்து கொண்டார், அவர் மேற்கொண்ட இந்த பாத யாத்திரையின் மூலமாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கிறாரு, அதனால பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்ற இந்த கருத்துக்களை, பாஜக பரப்பக்கூடிய இந்த கருத்துக்களை மோடியே நம்பலை அப்படின்ற மாதிரி தான் புரிஞ்சுக்கணுமா? இல்லை இல்லை அப்படி கிடையாது, மோடிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் தேவை தான் சார். நீங்கள் அவர் ரொம்ப வந்து நம்ம வந்து கிண்டல் பண்ணுற லெவலில் மோடி யோசிக்க மாட்டார். அதான் நான் சொல்கிறேன்னா அந்த கட்சியினுடைய கொள்கையே இப்படி எக்குத்தப்பாவும் ஒரு ஒரு எந்த ஒரு வரைமுறையற்றும் பேசுபவர்களுக்குத்தான் அங்கே சர்டிஃபிகேட். அப்படி பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு தான் முதல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஹெச்ராஜா இருக்கார் சார், அதில் வந்து இவருக்கு வந்து அது ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் இவருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி என்ன மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அவர் வந்து இப்படி தான் பண்ணணும். அவர் வந்து சொல்கிறார்ல, அவரும் சொல்கிறாரு அண்ணாமலையும் சொல்கிறார், இப்பொழுது தமிழ்நாட்டில் பிஜேபியை பற்றியே பேசி கொண்டிருக்கிறார்கள். எப்படி பேசுகிறாங்க, அண்ணாமலை தான் பேசுகிறாங்க. நம்மளும் பேசும்போதே கூட ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன், இப்படி பேச வைப்பது இருக்குல்ல, எப்படி வேண்டுமானாலும் பேச வைப்பேன், நல்லவனையும் பேசுவான், எல்லாரையும் வந்து பேசுவாங்க. பாப்புலர் ஆகுறதுன்றது, பாப்புலர் ஆகுறது தகுதி கிடையாது, அதை பேச வைப்பது முதல்ல வந்து ஒரு ஒரு டாக்கிங் பாயிண்ட் ஆக்கிறது. பிஜேபி ஒரு டாக்கிங் பாயிண்ட், இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அமைதியாக இருந்துடக்கூடாது, அதுக்கான ஒரு ஆள் அது அவர் விரும்பலாம் கூட, நமக்கு தெரியல ஒருவேளை அவர் விரும்பலாம் கூட. இப்போ நீங்கள் வடக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சை பேச்சுக்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, இப்போ ஏதாவது பெண்களை பற்றி இழிவாக பேசுறது அல்லது இந்த மாதிரி நிறைய பேசுவாங்க, ஆனால் அவங்களாம் வந்து அவங்க நீடிச்சுட்டு தானே இருக்காங்க கட்சியில், அவங்க வச்சுட்டு தான் இருப்பாங்க. கெட்ட காரணத்திற்காக அவங்க வந்து ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கு சார, கெட்டதுன்றது உங்கள் கணக்கு, அவங்களுக்கு அப்படி கிடையாது, அவங்களுக்கு அதுதான் வேணும், அப்படித்தான் பேச வேண்டும். இன்னைக்கு வந்து மோடியே வந்து ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு இன்னைக்கு தமிழ்நாடு பாஜக யாரை எதிர்க்கின்றதோ அந்த தலைவர்களை புகழ்ந்து பேசிட்டு போயிட்டாரு. ஆனால் இன்னொரு புறம் தமிழ்நாட்டில் பாஜக வந்து 18% வாக்குகளை வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறையினுடைய அந்த சர்வே சொல்லுது, அந்த சர்வேயை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நமக்கு வந்து சர்வே அந்த சயின்டிஃபிக்காக அது அவர் அந்த பேட்டியிலே அவரே சொல்கிறாரு, அந்த சர்வே எடுத்தவரோ உட்கார வச்சு தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் வந்து கிண்டி கிடங்கி கேட்டால் கூட அவர் வந்து நாங்கள் ரொம்ப விஞ்ஞானபூர்வமாக எடுத்திருக்கோம், அப்படி எடுத்திருக்கோம், அத்தனை சாம்பிள் எடுத்திருக்கோம், அப்படி சாம்பிள் எடுத்துருக்கோம், அந்த இதெல்லாம் போகல, நமக்கு அதை பற்றி நம்ம ஒன்றும் பெரிய புள்ளி விவரவாதி கிடையாது, ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் நமக்கு அந்த அந்த சயின்ஸை விடுங்க. பொதுவாக தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பிஜேபிக்கு இப்படி ஒரு செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு யாருமே நம்பலை, ஆனாலும் இருக்குது அப்படி, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நீங்கள் காமிக்கிறீங்க. இந்த நம்பிக்கையிலிருந்து, அதாவது யாருமே நம்பலையில் இந்த கடக்கிலேருந்து நான் வந்து பேசலை, அதை விட்டுருங்க, அது நீ உண்மையிலே எடுத்தனே வச்சுக்கோ, அப்படியே வச்சாலும் உங்களுடைய அந்த சர்வே இருக்குல்ல அதில் உங்களுக்கே முரண்பாடாக நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுதான் இப்போ முக்கியம்.
நீங்க சயின்டிபிக்காக தான் எடுத்தீங்க. ஒரு பேச்சுக்காக ஏத்துக்கிட்டாலும் கூட, ஏத்துக்கிட்டா கூட தமிழ்நாட்டில் சிறந்த பிரதமர் என்று யாரை கருதுகிறீர்கள் இது வரைக்கும் இருந்தவங்கல்ல அப்படின்னு ஒரு கருத்து, அந்த கருத்துக்கு அனுப்பிலேயே வரும், அதுலேயே தான் வருது. ஒன்றாம் நம்பர் வந்து நேரு, அடுத்து ரெண்டாம் நம்பர் இந்திரா காந்தி, மூணாம் நம்பர் ஒரு ராஜீவ் காந்தி, நாலாம் நம்பர் வாஜ்பாய், அஞ்சாம் நம்பர் தான் மோடி. இவங்க கருத்துக்கு அனுப்பிலேயே. அப்போ காங்கிரஸ் மேலே அல்லது காங்கிரஸ் தலைவர்கள் மேலே, பழைய பிரதமர்கள் மேலே இருக்கக்கூடிய அபிமானம் என்பது, உங்கள் கருத்துக்கணிப்பு உண்மையாக இருந்தால் அந்த அபிமானம் என்பது இன்னும் போகலன்னு தானே அர்த்தம். ஆமாம், அப்படியே இருக்குன்னு தானே அர்த்தம். மோடியோட 4 மடங்கு முன்னாடி தானே இருக்காங்க, அப்படி தானே அர்த்தம். அப்படிப்பட்டவங்க எப்படி 15% கூட்டுவாங்க? போன வட்டம் தேர்தலில் பாருங்கள், அது வந்து சயின்டிஃபிக்காலாம் அப்படின்னு அந்த ஸ்ட்ராட்டஜி கிடையாது. தேர்தல் முடிவே அப்படி தான் வருது. தேர்தல் நடக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ராகுல் வந்து பிரதமர் வேட்பாளர் அல்லது வந்து பிரதமராக வரணும் அப்படின்னு இங்கே திமுக தான் அறிவிக்கிறாங்க. இந்தியா பூரா மற்ற தலைவர்கள் சொன்னாங்களே தொடரையோ இவங்க சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அந்த பிரச்சாரத்திற்கு ஒரு பலன் இருக்குது, அதை நம்ம தேர்தல் முடிவில் நம்ம பார்த்துட்டோம். ஆமாம், 39 தொகுதி பாட்டிச்சேரியோட பார்த்தா 39, இங்கே 38, 39 வாங்கிட்டோம், 40-39 அப்படின்னு இவங்க வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு அந்த ஒரு பிரச்சாரத்திற்கு ஒரு மதிப்பு இருக்க தானே செய்யும். காங்கிரஸ் என்பதற்கு ஒரு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நீங்கள் பாஜகவோடு ஒப்பிடும் பொழுது, ரெண்டுமே தேசிய கட்சி, ஒப்பிடும் பொழுது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு பாஜகவோடு ஒப்பிடும் பொழுது இருக்குது. அது போன தேர்தலில் நிரூபணமாயிருக்கு, நீங்கள் எடுத்த கருத்து கணிப்புலேயே அது நிரூபணமாயிருக்கு. இது அதை வச்சு நான் சொல்கிறேன், இது வந்து இந்த கருத்து கணிப்பு கரெக்டாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஒன்று. இன்னொன்று, போன தடவை இந்த கூட்டணி, அதாவது திமுக கூட்டணி இன்றைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குது. அந்த கூட்டணி அப்படியே கூட்டணியாக இருக்கிறனால கூட்டணியாகவே தான் இவங்க வந்து அந்த கூட்டணி என்ன அப்படின்னு தான் இவங்க வந்து இந்த சர்வே நடத்தியிருக்காங்க. இப்போ அங்கே பொறுத்த வரைக்கும் கூட்டணி கூட்டணியாக இல்லை, ஏடிஎம்கே தனியாக இருக்குது, பிஜேபி தனியாக இருக்கிறனால அப்படியே அப்போ பிஜேபிக்கு எவ்வளோ வாக்குகள் இதுக்கு அப்படி தான் எடுத்திருக்காங்க. போன தடவை 53% என்னமோ வந்து அந்த திமுக கூட்டணி வந்து வாங்கியிருக்காங்க வாக்குகள். இந்த தடவை அது வந்து குறையும், 38,000 அல்லது 37,000 அப்படின்னு இவங்க கருத்து கணிப்பில் சொல்கிறாங்க. சரி, அதை அப்படியே வச்சுக்கிடுவோம். அதுக்கு என்னப்பா ஆகும் அப்படின்னா 39 வராது, 31 வந்துடும், 30 வந்துடும், ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறீங்க, சீட்டு வந்துடும். அதாவது அந்த 53 இருந்தது 38 குறையும் பொழுது 38 குறையும் சொல்லிட்டீங்க, ஓகே வச்சுக்கணும். 3% இருந்தாங்க பிஜேபி போன தேர்தலில், அதை 15% கூடி 18 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் கருத்து கணிப்பில். இந்த 18% ஆனதுக்கு எத்தனை சீட்டாக வரும்னு கேட்டால் 4-6 வரும். இதை எப்படி நம்புவீங்க? 53% வாங்கியவர்களே 39 சீட்டு வாங்குறீங்க, 39 சீட்டு வாங்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து 38 ஆனால் 31 ஆகுறேன்றீங்க, அது உங்கள் கருத்து கணிப்பு தான். அதே கருத்து கணிப்பில் 18% வாங்குறவர் 4-6 வரைக்கும் வருவார், 17% வாங்குற ஏடிஎம்கே 4-6 வரைக்கும் வந்துடும். என்ன கணக்கு எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் கருத்து கணிப்பு வந்து பிஜேபிக்கு இங்கே செல்வாக்கு இல்லை சார், யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க சார், அதெல்லாம் விட்டுருவோம். உங்கள் கருத்து கணிப்பு படியே நீங்கள் தப்பு. உங்கள் கருத்து கணிப்புலேயே இதுக்கும் அதுக்கும் மிகப்பெரிய முரண்பாடு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கூடுச்சுன்னு சொல்கிறீங்கல்ல 15%, எங்கேருந்து யார்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாங்க? அதை ஏடிஎம்கேலேருந்து எடுத்துக்கிட்டாங்களா, திமுகலேருந்து எடுத்துக்கிட்டாங்களா? ஒரு லாஜிக் வேணும்ல. ஏடிஎம்கேலேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஏடிஎம்கே வாக்காளர்கள் இருக்காங்கள, அவனுடைய மனநிலையை நீங்கள் யோசிக்கணும். அவன் மனநிலை என்ன? ரெண்டு இருக்கும், ஒன்று எம்ஜிஆர் அவனுக்கு பிடிக்கும், ஜெயலலிதாவை பிடிக்கும், திமுகவை பிடிக்காது, கலைஞரை பிடிக்காது, ஸ்டாலினை பிடிக்காது, ரைட், ஓகே. அந்த மனநிலையை 15% பேருனோட அந்த மனநிலையை வந்து நீங்கள் என்ன சொல்லி நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க? அந்த மனநிலையை நீங்கள் எதை சொல்லி வெற்றி கொண்டீர்கள்? எதை சொல்லி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? சரி, ஜெயலலிதா அவர்களை விமர்சித்த பிறகும் இந்த 15% பேர் இந்த பக்கம் வந்திருக்காங்க, வருவாங்களா? நம்ப முடியுமா? நம்ப முடியுமா? திமுகலேருந்து 15%, அது எப்படி நான் அதை நம்பவே முடியும்? ஏன்னா திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களுடைய மனநிலை என்பது ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு எதிர்ப்பானவர்கள் தான். திமுக மட்டும் இல்ல, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள். அப்ப இந்த 15 எங்க இருந்து வந்திருக்கும்? எங்க இருந்தோ வந்திருக்கணும்ல. சரி, ரைட், இன்னொரு பக்கம் வரேன். 15% இதெல்லாம் இல்லப்பா, அவங்களுக்கு கொள்கை தெரியாது, கோட்பாடு தெரியாது, ஏடிஎம்கே நீங்க சொல்ற இந்த வாக்காளர் எம்ஜிஆர் நலத்திட்டங்கள் அவருடைய பயன்பெற்றதிலிருந்து மாறி இருக்கலாம் இல்லையா? ரைட், ஓகே, அதையும் பார்ப்போம். இன்னைக்கு 3வது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். திமுக 3வது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கா? 3வது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 3 ஆண்டுகளில் இவங்க சில திட்டங்களை வந்து, இந்த மகளிருக்கு இலவச பேருந்து, அப்புறம் பெண்கள் வந்து உரிமைத்தொகை, அப்புறம் பெண்களுக்கு வந்து இப்போ கல்லூரி போகிற பெண்களுக்கு 1,000, நேற்று வந்து இந்த தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவித்து அதில் மாணவர்களுக்கு
புஸ்தகம் படிக்கிறதுக்கு 1000, இப்படின்னு பல திட்டங்களை வந்து அறிவிச்சு நிறைய திட்டங்கள், அப்புறம் வந்து முதலீடுகளை ஈர்ப்பது, இப்படி தொழில் என்னென்னமோ நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதனால் வந்து பலன் பெற்றது ஒரு கூட்டம் இருக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில். இதுக்கிடையில் நீங்க சொல்ற மாதிரி அதிருப்தி இருக்கலாம், இது ஒரு ஆட்சியில் இருக்கு அதிருப்தி இருக்கலாம். அப்படி 15% உங்களுக்கு இங்கிருந்து இந்த இந்த திட்டங்களை எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. இந்த திட்டங்களை எல்லாம் தாண்டி, இந்த திட்டங்களை எல்லாம் தாண்டி ஒன்றிய அரசு போட்ட ஏதோ ஒரு திட்டத்தில் பலன் பெற்ற 15% யாரு? இந்த திட்டங்களை எல்லாம் அனுபவிச்சிருப்பாள்ல. இதெல்லாம் விட எனக்கு இது பெரிய விஷயப்பா. அப்படின்னு என்ன நடந்திருக்குன்னு, ஏதாவது நடந்திருக்கணும்ல. கேஸ் சிலிண்டருங்கிறார் மோடி, கேஸ் சிலிண்டருன்றீங்க. கேஸ் சிலிண்டருக்கு நிறைய பேருக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? கேஸ் சிலிண்டருக்கு ஒரு காலத்தில் கீமு மாதிரி அது, முன்பொரு காலத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முன்பொரு காலத்தில் கேஸ் சிலிண்டருக்கு காது, இப்போ இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு பல ஆளுகளுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. கேஸ் சிலிண்டர் முதல்ல இப்போ 800 ரூபாயோ 900 ரூபாயோ இருக்குது அப்படின்னா அவ்வளோ ரூபா நீங்கள் பணம் கொடுக்க வேணாம், சப்சிடின்னு ஒரு 200-300 ரூபா குறைஞ்சிரும், மீதி காசு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு தான் முதல்ல கேஸ் சிலிண்டர் முதல்ல அப்படி தான் வாங்கணும் எல்லோரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு சப்சிடியை வந்து குறைச்சிட்டு நீங்கள் பணம் கட்ட வேணாம், நீங்கள் முதல்ல இந்த 900 கட்டிடுங்க, மீதி காசை உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறோம்ட்டான். அதான் அந்த 400 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்ட்டான். 300 ஆச்சு, 300-200 ஆச்சு, இப்போ 30-20 ரூபா தான் வந்து சேர்ந்து, அந்த 20 ரூபாய் மாதம் வர்றதில்லை, யாருக்காவது தெரியுமாது? கண்ணுக்கு தெரியாமல் நடந்த பெரிய மெகா ஸ்கேம் இது, யாருக்கு தெரியும்? நீ சப்சிடின்னு சொன்னில, இந்த சப்சிடியை நாங்கள் குறைச்சிட்டோம் அல்லது காலி பண்ணிட்டோம், எவனுக்காவது அறிவிச்சியா, யாருக்கா தெரியுமா? இதுதான் 10 வருஷத்தில் நீங்கள் நடத்துனீங்க. அப்போ வந்து இப்படி வச்சு நான் ஒரு கேஸ் சிலிண்டர் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இருந்தது காணாமல் போனது. நீ புதுசாக என்ன கொடுத்த? அதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எய்ம்ஸ் வந்துருக்குல்ல சார், அது செங்கல் தானே இருக்கு, அதான் திருப்பி சொல்கிறாங்கல்ல, அது தமிழ்நாடு பூரா வந்து எய்ம்ஸ் வரலைங்கிறது எல்லாருடைய மனதிலும் பதிந்தது, அது உண்மை பதிஞ்சிருச்சு, பொய்யா கிடையாது பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து மிக்ஜாம் புயலில் நீங்கள் காசு கொடுக்கல அப்படின்றது பதிஞ்சிருச்சு, கொடுக்காதது இல்லாதது நடக்காதது இப்படியாக தானே பதிஞ்சிருக்கு. அப்போ 15% எப்படி கூடும்? லாஜிக்கலாக கூடுறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அண்ணாமலைன்ற ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபிகர் இருக்கு. என்ன கரிஸ்மேட்டிக் ஃபிகர்? இப்போ தாடி வச்சு சார், அதான் கரிஸ்மேட்டிக் ஃபிகர் அவர் சார். அவர் வந்து ஏதோ ஒரு கவரணும்ல. நீங்கள் பொதுவாக வந்து யோசிங்க, நீங்கள் ஒரு தனி நபரை நம்ம வந்து இது பண்ண வேண்டியது இதுக்கு இல்லை. நான் பொதுவாகவே எந்த ஒரு லீடர்ஷிப்பை உலகம் முழுக்கவே எப்படிப்பட்ட தலைவரை வந்து விரும்புவாங்க அப்படின்னு கேட்டால், கெட்டது செய்பவர்களை திட்டவனை விரும்புவான், கரெக்ட், அது உண்மைதான். இவன் ஏதாவது நல்லதும் செய்யணும், திட்டிக்கிட்டு மட்டும் இருக்கக்கூடாது. திராவிட இயக்கத்தை அழிக்க போகிறோம், ஒழிக்க போகிறோம், அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம்னு பல பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இது வந்து இல்லையா, அது நடக்கவே மாட்டேதே அப்படின்னு நீங்கள் ஒரு சயின்டிஃபிக்காக யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் அந்த கட்சி சார்பாகவோ இல்லாமல் ஒரு பொதுவாக ஒரு ஒரு சோசியாலஜி அடிப்படையில், சமூக வியல் அடிப்படையில் இப்படி ஒரு கட்சி ஏன் வந்து இப்படியே இருக்குது அப்படின்னா, இவங்க என்னென்னா திட்டத்தோடு நிறுத்தலை. சமஸ்கிருத மயம் அப்படின்னு ஒரு காலத்தில் இருக்குது, அது சமஸ்கிருதம் வந்து நமக்கு தேவையா, அது செத்துப்போன மொழி, அது வந்து மக்களில் புழக்கத்திலேயே இல்லை, அது என்ன தேவ பாஷைன்னு சொல்கிறான் அப்படின்னு திட்டினாங்க. பதிலுக்கு இவங்க தமிழை கொண்டு வந்து வச்சாங்க, திட்டத்தோடு நிற்கலை. அக்ராசனாதிபதி அவர்களேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் கூட்டத்தில், தலைவர் அவர்களே இன்னைக்கு தானே சொல்கிறாங்க, அக்ராசனாதிபதி அவர்களே தான் சொல்லுவாங்க. அண்ணா வந்து அதை மாத்துறாரு, தலைவர் அவர்களேன்னு தான் இனிமேல் சொல்லணும். அப்போ அக்ராசனாதிபதினு சொல்கிறது தப்புன்னு சொல்லிட்டு நிறுத்தலையில, தலைவர் அவர்களேன்னு ஒன்று மாற்று வைக்கிறாங்கல்ல, நமஸ்காரம்னு சொல்லிட்டு இருந்தான் தலைவர், இது வணக்கம் அப்படின்னு மாத்துறாங்க. இப்படி ஒன்று வேணான்னா, இப்போ அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகமே வந்து கல்வியிலையும் வேலைவாய்ப்புலையும் கூட இருக்குது அப்படின்னு திட்டிகிட்டு மட்டும் இருக்கிறையில, அதுக்கு தீர்வு என்னன்னா இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொண்டு வருவோம். கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க, 1920 நிறைவேற்றியாச்சு, 1950 வெள்ளக்காரன் காலத்தில் கொண்டு வந்துட்டீங்க, அப்புறம் 1950 சுதந்திரம் வாங்கியாச்சு, சட்டம் மாறி போச்சு, வெள்ளக்காரங்காலத்தில் கொடுத்தாச்சு, அப்போ வந்து அப்புறம் சட்டம் மாறிடுச்சு, சட்டம் மாறினா அதை எடுத்து கேஸ் போட்டான், அரசியல் சாசன திருத்த வரைக்கும் போயிடுச்சு, எப்படி கேஸ் போடுறான் இவங்க வந்து? அதில் வந்து சட்டத்தில் ஒரு இடம் வருது, பொது இடங்களிலோ அல்லது கல்வி நிறுவனங்களிலோ ஒரு சாதியின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ பாகுபாடு பார்க்கணும், அது யாருக்காக வச்சதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது அவரே எடுத்துகிட்டு வராரு, அதே எடுத்துக்கிட்டு அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரே வர்றாரு, சட்டம் எழுதுனா 6 பேரில் ஒருத்தர், அவர் தான் வாதாடம் எழுதுறதே உங்களுக்கு. அது எதுக்கு எழுதுனோம்? யாரை பொது இடத்துல விடாமல் வச்சுருந்தீங்க, யாரை கல்வி நிலையங்களில் உள்ளே விடாமல் வச்சு, அவங்களுக்காக எழுதுனது. இவங்க வந்துட்டாங்க, அவ்வளோ காலமாக படித்தவங்க வந்துட்டாங்க, வந்து எங்களுக்கு போச்சு இதனால். அதுக்கப்புறம் சட்டத்தை இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வந்து போராட்டம் நடந்து ஓபிசிக்கு, அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு வந்து அந்த திருத்தம் இன்னைக்கு
இந்தியா புறம் தானே சார் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக மாறிச்சு. அப்போ ஒன்று வேண்டாம் என்று சொன்னால் திட்டுவதோடு நிற்கிறது இல்லை, அதுபோல் பதிலுக்கு ஒன்றை வைக்க வேண்டும், நல்லதை ஒன்று வைக்கணும். அப்படி இருக்கக்கூடிய இயக்கம் தான், அப்படி சொல்லக்கூடிய தலைவர்கள் தான் நிற்பாங்க. இப்போ ரஜினி அந்த நாலு பேர் அடிச்சுட்டு அதோட விட்டுறாரா? ஏதோ ஒரு ஏழை பாலைக்கு இந்த ரெண்டு நிமிடம் செய்வார்ல படத்தில், படத்தில் எம்ஜிஆர் வந்து வில்லன் அடித்ததோடு நிப்பாட்டினார், ஒரு ஏழையை கட்டி பிடிப்பார், ரிச்சா ஒருத்தர் இழுத்துட்டு போனார்னா அவர் பதிலுக்கு மலையில் இவர் இழுத்துட்டு போவார் அவரை கொஞ்சம் நேரம், இது மாதிரி ஏதாவது செய்யணும். அது இல்லைன்னா உங்களுக்கு வந்து சரி வராது. இது சினிமாவுக்கு மட்டும் இல்லை, மக்களுடைய மனநிலையாக தானே. அந்த வகையில் அண்ணாமலையை அவர் என்ன நல்லது செஞ்சார்கள் அதையும் பார்ப்பாங்கல்ல. இப்போ இவர் என்ன ஆக்கப்பூர்வமாக என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமாக செய்வதற்கு இது இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லணும்ல சார். நீ இது சார் அது ரைட்டு அது சரியில்லை, நாங்கள் வந்தால் இப்படி பண்ணி, நீங்கள் வந்தால் இப்படி பண்ணிடலான்னு ஒருத்தர் வராதவர் சொன்னாலாவது ஓரளவுக்கு நம்புவான். வராதவங்க சில பேர் நாங்கள் வந்தால் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம், நாங்கள் வந்தால் கார் கம்பெனியெல்லாம் ஒழிச்சிடுவோம், நாங்கள் வந்தால் எல்லா பேரும் ஆடு மாடு மேய்க்க விடுவோம்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அவங்க வந்தால் தானே அவங்க அப்போ வந்தால் செஞ்சுருவானோ அப்படின்னு கூட நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டீங்க, 10 வருஷமாக இருந்துட்டீங்க, பார்த்துட்டாங்க அகில இந்திய அளவில் பார்த்துட்டாங்க. அங்கேருந்து வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இங்கே வந்து உங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்து பழைக்கிறதையும் பார்த்துட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். ஓ அப்போ வந்தானா இங்கேயும் அப்படி ஆக்கி விட்டுருவான் போல அப்படின்னு உங்களுக்கு பயம் தானே வரும். நீங்கள் ஒன்று, நீங்கள் வெறும் விமர்சிக்கிறது மட்டும் ஆக்கப்பூர்வமான அரசியல் அல்ல. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.